தாய் வீடு. 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம். வாய்மை எனப்படுவது. எழுதி வாசிப்பவர் வேதநாயகம் தபேந்திரன். பூமியை கொண்டு பண்ணுற சத்தியம் ஒரு நாளும் பலிக்காது. பூமி தாயின் மேல் சத்தியம் பண்ணக்கூடாது. பெரும் கோபத்தில் நிலத்தின் மேல் கை வைத்து சத்தியம் செய்த அந்த இளைஞனை பார்த்து அந்த பெரியவர் புத்தி சொன்னார். நம்பிக்கைகளும் பாரம்பரியங்களும் தான் மனித வாழ்வை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. அறம் சார்ந்த பண்புகள் மூலமாக மனித வாழ்வு அமைதி பூங்காவாக திகழும். அந்த வகையில் சத்தியம் செய்தல் என்பதும் எமது வாழ்வியலுடன் இரண்டர கலந்த ஒரு பண்பாடு. ஒரு காலத்தில் மிக உயர்வாக இருந்த பண்பாடு. ஒருவர் சத்தியம் செய்தால் அது உண்மையான ஒன்றாகவே இருக்கும், அதில் பொய்மை இருக்காது என காலம் காலமாக நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் வீதம் தற்போது குறைவு. சத்தியத்தில் பொய் சத்தியம் மெய்ச்சத்தியம் என இருவகை உண்டு. தான் பொய் சொல்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு ஒருவர் சத்தியம் செய்தல் பொய் சத்தியம் எனலாம். மற்றவரெல்லாம் பொய்யென நினைத்தாலும் தான் உண்மையென நம்பி ஒருவர் செய்வது மெய்ச்சத்தியம் எனலாம். இதில் மெய் பொய் என்பதெல்லாம் சம்பவம் சூழல் ஆள்கள் என்பவற்றை பொறுத்தே இருக்கும். சத்தியம் தவறினாலும் தவறலாம், பத்தியம் தவறக்கூடாது எனும் ஒரு முதுமொழியுண்டு. தமிழ் வைத்தியம் எனப்படும் எமது பரம்பரை வைத்தியத்தில் நோய்க்கு வைத்தியம் செய்யும்போது பரிகாரியர் கூறும் அனுபவ மொழி இது. அதாவது, நோய்க்கு மருந்துண்ணும் காலத்தில் உணவு கட்டுப்பாடு என்பது முக்கியமானது. நோயை மெல்ல மெல்ல இல்லாமல் செய்வதற்கு எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்ற வரையறை உண்டு. அந்த வரையறையை மீறக்கூடாது. மீறினால் நோய் மாறாது என்பதற்காகவே இந்த அனுபவ மொழியை கூறினார்கள். என்ற பிள்ளையார் மேலே சத்தியம், மடு மாதா மேலே சத்தியம், கதிர்காம கந்தன் மேலே சத்தியம், என்ற தாலி மேலே சத்தியம், என்ற பிள்ளைகள் மேலே சத்தியம், என்ற ஐயா அம்மா மேலே சத்தியம். இப்படியாக சத்தியம் சொல்லும்போது சொல்லும் வார்த்தைகள் மாறுபடும். சத்தியம் செய்தல் வேறுபட்ட நிலைகளில் இடங்களில் நிகழ்கிறது. தெய்வத்தை ஆதாரமாக கொண்ட சத்தியம் மதிப்புக்கூடிய பொருள் உறவு மீதான சத்தியம் என சத்தியத்தின் தன்மை மாறுபடுகிறது. சத்தியத்தை நம்பும் தொகையினர் எமது தமிழ் மரபில் முன்பு அதிகம் பேர் இருந்தார்கள். அதனால் சத்தியத்தின் மீதான பற்றுதல் உள்ளோர் அதிகமாக இருந்தார்கள். தற்போதைய காலத்தில் இத்தொகை குறைவு. சத்தியம் சொல்லி செய்யும் மனிதர்களும் பழமை பெணும் கிராமப்புறங்களில் மட்டுமே உள்ளதையும் காண முடிகிறது. கோயிலில் நின்று தெய்வத்தை சொல்லி சத்தியம் செய்யும் ஒரு முறை உள்ளது. இதன்போது கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்வார்கள். அல்லது தனது உறவு ஒருவரின், அதாவது பிள்ளை அல்லது மனைவி அல்லது புருஷன் அல்லது தாய் தந்தை ஒருவரின் தலை மீது கை வைத்து சத்தியம் செய்வார்கள். வெற்றிலை மீது கை வைத்து சத்தியம் செய்தலும் உள்ளது. வெற்றிலை சத்தியம் என்பது எம்மவருடைய நம்பிக்கை கூடிய ஒரு சத்தியமாக இருந்தது. வெற்றிலையை இராச பயிர் என அழைப்பார்கள். இராச பயிரின் விளைபொருள் வெற்றிலை தெய்வத்தன்மை வாய்ந்ததென கூறி அதன் மீது செய்யும் சத்தியம் நம்பகத்தன்மை வாய்ந்தது என்ற நம்பிக்கை பலரிடம் இருந்தது. காணியொன்றை விலை பேசி இணங்கிய போது வெற்றிலை மீது பணத்தாளை வைத்து முற்பணம் கொடுத்தால் காணியை விற்பவர் நாணயம் தப்ப மாட்டார், பேசிய பேச்சு மாறமாட்டார் என்ற நம்பிக்கை இருந்தது. அதனால் காணிக்கொள்வன விற்பனையில் வெற்றிலையின் மதிப்பு உயர்வானது. சத்தியம் என்பது அரிதாக நிகழும் போதே அதற்கு மதிப்பு அதிகம் இருக்கும். எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்தால் சத்தியம் என்பது மதிப்பிழந்த ஒன்றாகிவிடும். மனிதர்களது அடிப்படை தேவைகள் குறைவாக இருந்த காலத்தில் மனிதர்களது அறப்பண்புகள் உயர்வாக இருந்தன. உலகமயமாக்கம் என்ற பெயரில் நவீனங்களுடன் பிணைக்கப்பட்டனர். அதிகரித்த தேவைகளை ஈடு செய்ய வழிகுறைந்த போது அறப்பண்புகளிலிருந்து விலகியோடத் தொடங்கினார்கள். அப்போதுதான் சத்தியம் செய்தல் என்ற மரபின் சக்தி இழப்பு ஏற்படத் தொடங்கியது. இந்நிலையால் மனிதர்களிடையே முரண்பாடுகள் அமைதியின்மை போன்றவை ஏற்படத் தொடங்கின. சக மனிதர்களை சந்தேக கொண்டு பார்த்தல், முரண்பாடுகளுடன் நடத்தல் போன்றவை மனித சமூகத்தின் அழகான வாழ்க்கை கோலத்தை சிதைவுறச் செய்ய தொடங்குகிறது.
சத்தியம் என்ற பெயரில் சிவாஜி கணேசனின் படம் ஒன்று உள்ளது. பின்னாளில் விஷால் நடித்த சத்தியம் ஐபிஎஸ் எனும் படம் வெளியானது. சினிமா என்ற கனவு தொழிற்சாலைக்கும் சத்தியம் தேவைப்படுகின்றது. சத்தியம் என்ற சொல்லை கருத்தாக வைத்த சினிமா பாடல்கள் பல உள்ளன. கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் ஆகியவற்றின் கருப்பொருளாகவும் சத்தியம் உள்ளது. ஏன் மகாத்மா காந்தி கூட தனது வாழ்க்கை வரலாற்றை என் சத்திய சோதனை என்னும் பெயரில்தான் எழுதியுள்ளார். எமது புராண வரலாற்று கதையான சத்தியவான் சாவித்திரியில் கூட நாயகனது பேர் சத்தி என்ற அடையாளத்துடன் தான் வருகிறது. நாடுகளின் நிர்வாக கட்டமைப்பில் ஆவணம் ஒன்றில் திருத்தத்தை செய்வதற்கு ஒருவர் சத்திய கூற்று அல்லது சத்திய கடதாசியை சமாதான நீதிவான் முன்பாக முத்திரையின் மேல் ஒப்பமிடல் வேண்டும். சமாதான நீதிவான் அதனை சான்றுப்படுத்தும் போது அது சட்ட வலுவுடையதாக மாறுகிறது. மேலை நாடுகளில் புதிதாக குடியுரிமை பெறும் நம்மவர்கள் பைபிளை வைத்து, பகவத்கீதையை வைத்து, குரானை வைத்து, திருக்குறளை வைத்து உறுதிமொழி எடுக்கின்றனர். திருமணங்கள், நீதிமன்றங்கள் கூட இப்படியான உறுதியேற்பு நடைபெறுகிறது. கனடாவில் 2011 நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிட்சவேசன் திருக்குறளை வைத்து உறுதிமொழி எடுத்தார். உலகெங்கும் இந்த சத்திய கடதாசி முறை உள்ளது. இதிலிருந்து தெரிகிறது, மொழிகள் வேறுபட்டாலும் பண்பாடுகள் மாறுபட்டாலும் சத்தியம் என்பது மனிதர்கள் யாவருக்கும் பொதுவானது. ஆங்கிலம் உட்பட புறமொழி சொற்களில் சத்தியம் தொடர்பான சொற்களும் பழமொழிகளும் நிறையவே உள்ளன. நீதிமன்றில் வழக்கு நடைபெறும் போது சாட்சி சொல்பவர் கூண்டிலேறி சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும். உத்தியோகம் மட்டுமல்ல, அரச பதவி, மக்கள் உறுப்பினர் பதவி யாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு சத்திய பிரமாணம் செய்யும் நடைமுறை உள்ளது. இங்கும் சத்தியம் எனும் விடயம் முதன்மை பெறுகின்றது. சத்தியமான வாழ்க்கையை சாத்தியமாக்கினால் அறப்பண்புகளும் அமைதி நிறைந்த உலகம் ஒன்றும் எம்முன்னே மலரும்.